எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி முதல் நாளுக்கு பேபி நிஷிதா பாட போறார், கேட்கலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம். நவராத்திரி ஒன்பது நாளும் ஒன்பது சக்தி கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எந்த கோவில்கள் தெரியுமா? பார்வதி தேவி சத்தி தேவியாக தக்ஷனுடைய மகளாக பிறந்து மகாதேவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது தக்ஷனோடு யாகம் நடத்துகிறான். அந்த யாகத்துக்கு மகாதேவருக்கும் பார்வதிக்கும் அழைப்பே வரலைன்னாலும் அதில் கலந்துக்கிறதுக்காக பார்வதி போகிறான். அங்கே போன இடத்துல மகாதேவருக்கு முக்கியத்துவமே கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோவப்பட்ட சதிதேவி அங்கேயே அவருடைய உயிரை தியாகம் பண்ணிடுறா. அவள் உயிரை தியாகம் பண்ண விஷயத்தை தெரிஞ்சின்ற சிவபெருமான் ரொம்ப கோபம் கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடி வீரபத்ரனை உலகத்தை அழிக்கிறதுக்காக அனுப்பிடுறார். இந்த உலக அழிவை தடுக்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய சுதர்சன சக்கரத்தால் பார்வதியுடைய உடலை பல துண்டுகளாக ஆக்கிடுறார். அப்படி பல துண்டுகளாக ஆன பார்வதியுடைய உயிர் இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல இடங்களில் விழுந்துடுறது. அப்படி விழுந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சக்தியுடைய கோவில்கள் உருவாகிறது. அதாவது 51 இடத்துல விழுந்துடுறதுதான் பார்வதியுடைய உடல் பாகங்கள். 51 இடத்துலையும் பல சக்தி கோவில்கள் உருவாகியிருக்கு. அப்படிப்பட்ட சக்தி கோவில்களை பற்றி தான் நம்ம இந்த நவராத்திரியில் ஒன்பது நாளும் சில கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நவராத்திரியோடைய முதல் நாள் ஜுவாலாமுகி பீடம் அப்படின்ற சக்தி பீடத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ராஜஸ்தான்லேருந்து பதர்கோட் அப்படின்ற இடத்துக்கும் ஜோகேந்திர நகர் அப்படின்ற இடத்துக்கு போற வழியில ஜுவாலாமுகி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் தாயார் ஜுவாலா ரூபமா எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறான். தீ ஜுவாலையா எல்லாரையும் பாத்துக்கிறான். இங்க தாயார் வந்து சித்திகா சக்தி அப்படி விளங்குறான். இந்த தாயாருக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் இல்லையா? உன்மத்த பைரவர் அப்படின்றவர் தான் இந்த தாயாருடைய காவல் தெய்வம். இந்த இடத்துக்கு ஒரு கதை இருக்கு. முன்னொரு காலத்துல
முனிவர் ஒருவர் வந்து யாகம் பண்ணி அந்த யாகத்தினால கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் அந்த அக்னி வியாகத்திலேயே சேர்த்துட்டாராம். இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊர் மன்னர் வந்து அந்த முனிவர் கிட்ட நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாராம் சந்தோஷப்பட்டு. அந்த முனிவர் என்ன பண்ணார் தெரியுமோ, மன்னர் கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாமும் அக்னியிலேயே சேர்த்துட்டாராம். இதை தெரிஞ்ச மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். வந்து முனிவர் கிட்ட நான் கொடுத்த பொருள் எல்லாம் எவ்வளவு விலை மதிப்பற்றது, அதெல்லாம் எனக்கு திருப்பி வேணும், அது எப்படி நீங்க அக்னியில போடலாம் அப்படின்னு சண்டை போட்டாராம். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணார்னா, அம்பாளை வீண்டிட்டு பிரார்த்தனை பண்ணார். கொஞ்ச நேரத்துல எல்லாம் மன்னர் கொடுத்த எல்லா பொருட்களும் திருப்பி கிடைச்சிடுது. அப்போதான் மன்னன் வந்து முனிவருடைய பக்தியையும் தாயாருடைய பெருமையையும் புரிஞ்சிருந்தான். அவ என்னமா அருள் பண்றா, எவ்வளவு கட்டாட்சம் கொடுக்கறான்றதையும் புரிஞ்சிருந்தான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டிட்டான். தீ ஜுவாலையா எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற அவளுடைய கோவில்ல போய் ஜபம் பண்றவாளுக்கு வாக் சக்தி நிறைய கிடைக்கிறது. இந்த கோவிலுக்கு பக்கத்துல காலதரம் அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்கு. இந்த பர்வதத்துலதான் சதி தேவியுடைய நாக்கு துண்டு விழுந்திருக்கு. அதனால இந்த இடம் சக்தி பீடத்துல ஒரு விசேஷமான இடம். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு குகையில வந்து 3 அடி அளவுல ஒரு கூண்டு இருக்கு. அந்த கூண்டுல தீ ஜுவாலையா எல்லாரையும் அருள் பாலிக்கிறா நம்ம தாயார். அந்த தீ ஜுவாலை வந்து 6 inches இருக்கும், 6 அங்குலம். அந்த ஜுவாலை கிட்ட போய் ராதேஷ்யாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க அது எரியறத விட இன்னும் பிரகாசமாவும் பெருசாவும் எரியுமா. விஷ்ணு பிரிய இல்லையாவோ, அதனால விஷ்ணு மேல அவளுக்கு இருக்கிற பிரியத்தை காமிக்கிற ஒரு வெளிப்பாடா இன்னும் பெருசா எரிவலாம். இந்த கோவில் வந்து பஞ்சாப் மாநிலத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்கிருந்து ஒரு 16 மைல் தூரத்துல மகாதேவனும் மகாதேவியும் தீ ஜுவாலையா உஷ்ண சன்னமா நம்மளுக்கு எல்லாம் உஷ்ண சுனையா நம்மளுக்கு எல்லாம் காட்சி அளிக்கிறான். இந்த உஷ்ண சுனை இருக்கிற இடத்துல நவராத்திரி 4 விதமா கொண்டாடப்படுறது. சித்திர மாசம் வசந்த நவராத்திரி, ஆடி மாசம் அஷாட நவராத்திரி, புரட்டாசி மாசம் சாரதா நவராத்திரி, அப்புறமா தை மாசம் மாத்தங்கி நவராத்திரின்னு 4 விதமா நவராத்திரி கொண்டாடப்படுறது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல தீ ஜுவாலை எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்குமா. இந்த இடத்த சுத்தி 9 ஜுவாலைகள் இருக்காம். இது எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்கிறதுக்கு அர்த்தமா அங்க வர பக்தர்களுக்கெல்லாம் மனசுல இருக்கிற மாயைய விளக்கி தெளிவு கொடுக்கறாளா நம்ம அம்பாள். இதே மாதிரியே ஜுவாலா சக்தியா ஜுவாலமுகியா ஸ்ரீநகர்லயும் காட்சி தரா நம்ம அம்பாள். அதுவுமே ஒரு ஜுவாலாமுகி கோவில் தான். அந்த ஸ்ரீநகர்ல இருக்கிற அம்பாளுக்கு பேரு சம்புநாதேஸ்வரி. ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர வடிவமாகவே அந்த கோவிலை அமைச்சதுனாலதான் அந்த நகருக்கு ஸ்ரீநகர் அப்படின்ற பேர் வந்துதான். லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இல்லாத ஒரு இடம் தான் ஸ்ரீநகர். அந்த சம்புநாதேஸ்வரி கம்சன் வதம் பண்ற காலகட்டத்துல தோன்றினாலாம் மாயா சக்தியா. அதனால அவளுக்கு கம்சமர்தினி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அது மட்டும் இல்ல, நம்ம சம்புநாதேஸ்வரிக்கு நாக்குக்கு தான் சிறப்பான பூஜைகளும் வழிபாடும் நடந்துட்டு இருக்கான். அதனால சம்புநாதேஸ்வரியும் ஜுவாலாமுகியாவும் இருக்கிற தாயார நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு லோக க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுட்டு எல்லாரும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு சக்தி பீடத்தோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி.